செய்திகளை பார்க்கலாம். ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவியை வழங்கியது மக்களவை செயலகம். 2 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததை அடுத்து நடவடிக்கை. ராகுல் காந்தியின் எம்பி பதவி மீண்டும் வழங்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டம். இனிப்பு வழங்கி மகிழ்ந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. எம்பி பதவி மீண்டும் கிடைத்ததை அடுத்து நாடாளுமன்றம் செல்லும் ராகுல் காந்தி மக்களவை விவாதங்களில் பங்கேற்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. அமைச்சர் மற்றும் அவரது மனைவி தொடுத்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவு. செந்தில் பாலாஜியை வரும் 12 தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. கோவை, நாமக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிலோ 50 ரூபாயாக குறைந்த தக்காளி. வரத்து அதிகரித்து வருவதால் மேலும் விலை குறைய வாய்ப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிலோ 10 ரூபாய்க்கு கூட விலை போகாத முருங்கை காய்கள், சாகுபடி செய்த விவசாயிகள் கவலை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நினைவிடம் வரை அமைதி பேரணி சென்று மரியாதை. கருணாநிதி நினைவு நாள் அமைதி பேரணியில் பங்கேற்ற சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சண்முகத்திற்கு மாரடைப்பு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்த சோகம்.